அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட். ஹெல்த்தி பியூட்டி சீக்ரெட் வயங்கும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற டாப்பிக்கு கேஸ்டர் ஆயில். உச்சி முதல் பாதம் வரை அத்தனை அழகு சம்மந்தமான பிரச்சனைக்கு இது மருந்து சொல்லலாம். கேஸ்டர் ஆயில் இது முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கேஸ்டர் ஆயில் நம் முன்னோர் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, அமேசிங்கான ரிசல்ட் தந்திருக்கு. நமக்கு தான் இந்த விளக்கெண்ணெய் பற்றி தெரியாது. இதுக்கு இங்கிலீஷில் கேஸ்டர் ஆயில் சொல்வாங்க. உடலில் இருக்கிற அனைத்து அழகு பிரச்சனை சரி செய்யக்கூடிய மருந்து தான் கேஸ்டர் ஆயில். முதல்ல முடி உதிருதல், தலைமுடி நரத்தல், இது இரண்டுக்கும் ஒரே ஒரு பொருள் விளக்கெண்ணெய் போதும். தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன், கேஸ்டர் ஆயில் ஒரு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணி தலையில் ஃபுல்லாக அப்ளை செய்யுங்க. இதே மாதிரி வாரத்தில் 3 முறை இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. முடி கருமையாக அடர்த்தியாய் வளரும். சில பேருக்கு முன் நெற்றியில் முடி குறைவாய் இருந்தாலும் இந்த விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் வெதுவெதுப்பாக சுடப்பண்ணி எங்கே முடி கம்மி இருக்கோ அந்த இடத்தில் அப்ளை செய்யுங்க. இதே மாதிரியான கண்டினியூவாக செய்தால் முடி அடர்த்தியாய் வளரும் காணலாம். சில பேருக்கு கண்புருவத்தில் முடிக்கல் கம்மியாய் வளர்ச்சி இல்லாமல் இருக்கும். அதுக்கு டெய்லி நைட்டில் தூங்குவதற்கு முன் 2 சொட்டு கேஸ்டர் ஆயில் தடவுங்க. மற்றும் கண் கருவளையம் இருந்தால் டெய்லி 2 வேளை அப்ளை செய்யுங்க. இது எண்ணெய் கண்குள்ளே போனாலும் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இதே மாதிரி 1 மாதம் செய்து வந்தால் கண் பார்வை திறன் மற்றும் கண் சம்மதமான பிரச்சனை வராது, நல்ல பொலிவு தரும். சில பேருக்கு வறண்ட சருமம் இருக்கும். இந்த எண்ணெய் டெய்லி அப்ளை செய்தால் நல்ல அமேசிங்கான ரிசல்ட் தரும். 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயுடன் 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில் வெதுவெதுப்பான சுடப்பண்ணி. சில பேருக்கு உதடுகள் வெடிப்பாகும், அவர்களுக்கு இந்த எண்ணெய் சரி செய்யும். சில பேருக்கு உடல்ல அங்கங்கே மருக்கள் இருக்கும், அந்த மருக்கள் சரி செய்ய 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், 1 ஸ்பூன் மருதாணி, கஸ்தூரி மஞ்சள் 3 மிக்ஸ் பண்ணி மருக்கள் இருக்கிற இடத்தில் தடவுங்க. சில பேருக்கு அங்கங்கே உடல் வலி இருக்கும், இந்த உடல் வலிக்கு கேஸ்டர் ஆயில் தடவினால் உடனடி நிவாரம் கிடைக்கும். மற்றும் 1 கிளாஸ் பாலில் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் மிக்ஸ் பண்ணி குடிங்க. இந்த மாதிரி டெய்லி கண்டினியூவாக 30 டேஸ் செய்தால் நீங்களே உணரலாம், உங்கள் வலி நிவாரணம் ஆகும். இது 1 மிராக்கல் ட்ரீட்மெண்ட் ஆகும். மற்றும் கால் ஆணிக்கு 1 ஸ்பூன் கேஸ்டர் ஆயில், 1 ஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள், 1 ஸ்பூன் மருதாணி 3 வெதுவெதுப்பாக சுடப்பண்ணி கால் ஆணி இருக்கும் இடத்தில் தடவி வந்தால் கால் ஆணி சரியாகிடும். சில பேருக்கு பாத வெடிப்பு இருக்கும் குளிர்காலத்தில், அவங்களுக்கு விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன், மஞ்சள் 1 ஸ்பூன், மருதாணி 1 ஸ்பூன், வேஸ்லின் 1 ஸ்பூன் எல்லாம் 1 பேஸ்ட் பதத்துக்கு கலக்கி 1 பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குங்க. டெய்லி சுடர்நீரில் கால் வாஷ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை அப்ளை செய்யுங்க. இதே மாதிரி கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்க. கால் ரொம்ப மென்மையாய் மாறும். இதே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தேங்க்யூ.